அப்புறம் இப்போது சிபிஐ இந்த மாதிரி ஏஜென்சிஸுக்கான ஆட்டோமேட்டிக் பர்மிஷனை விட்ரா பண்ணியிருக்கிறீங்க, அது ஒரு நீஜாக் ரியாக்ஷனா நியாயமான ரியாக்ஷனா? இதுவரை செய்யாதது தப்பு, இப்போ செஞ்சிருப்பதற்காக பாராட்டுக்கிறேன். ஏன் மற்ற ஸ்டேட்லாம் செஞ்சுருக்காங்க, இங்கே ஏன் செய்யலை? இவ்வளோ நாள் தப்பு செய்யாதிருந்ததே தப்பு, இப்போ செஞ்சதுதான் கரெக்ட். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது இதெல்லாம் நல்ல ஏஜென்சியாக இருந்துச்சோ? நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த ஏஜென்சி சரியில்லைன்னு தான் நான் கோர்ட்லேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை முறை இதுக்கு சிபிஐ விசாரணை எடுத்து இதை சிபிஐ எடுத்து? கரெக்ட் கரெக்ட், அதுதான் வரேன். நானும் டிகேஎஸ்ல கம்ப்ளைண்ட்டும் நானுமே போய் நேராக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ டெல்லியில் பார்த்து இந்த மாதிரி சிபிஐ கொடுத்துருக்குற வாட் இஸ் தி ஃபேட் ஆஃப் தி கேஸ்ன்னு கேட்டோம். வரிசை 8வது, இதுவரையிலும் சிபிஐ ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விவாதத்தில் மோலி வாக்கமோ இல்லாட்டி அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டதோ சிபிஐ நடத்தணும் அப்படின்னீங்க. அன்னைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் ரூட்டை வந்து ஏடிஎம்கே விட்டு தான் இருந்த பரவாயில்ல. 76க்கு 2016க்கு பிறகு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிபிஐ 2021 வரைக்கும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்க சார். நான் சொல்கிறேன்னா இப்போ 2021 வந்த பிறகு இது பிறகும் பண்ணலைன்னு சொல்ல பிறகு தான் சிபிஐ என்கொயரி நாங்கள் எதுலையுமே கேட்கல. அதில் கூட கோர்ட்டே தான் சிபிஐ என்கொயரி. சார் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்ட ஏகப்பட்ட விவகாரம் மோலி வாக்கத்துலேருந்து ஓபிஎஸ் அப்பெல்லாம் சிபிஐ கரெக்டாக இருந்தது. நீங்கள் விசாரணை கேட்ட போது இதே மத்திய பாஜக தான், இதே படம் தான் 2021 வரைக்கும். நான் சொல்கிறது 2014லேருந்து 21 காலகட்டம். யூ ஆஸ்க் ஃபார் சிபிஐ என்கொயரி செவரல் டைம்ஸ். தலைமைச் செயலகத்துக்கு இப்போ வந்தபோது தப்புங்கிறீங்க, முன்ன வந்தபோது சரின்னீங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த ஏஜென்சிஸ் பற்றி ஒரு நிலைப்பாடு, இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்த சொன்னதான் நாங்கள் கேட்டு வாங்கினாங்க சிபிஐ என்கொயரி இந்த 570 கோடி. அதில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால வேணான்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ தமிழகத்திற்குள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், 2010 சென்னை மெட்ரோல அந்த ஆல்சாம் என்கின்ற நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ டெண்டர் கொடுப்பதற்காக 200 கோடி ரூபாய் அப்ப இருந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க நேரடியா குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சிபிஐ கார உள்ள வரக்கூடாது, இதான் உங்க ஆசை. அவ உள்ள வந்துட்டானா நீங்க மாட்டிக்கிறீங்க, இதான் உங்க பிரச்சனை. தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது என்பதற்காக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் ஜெனரல் சாங்ஷன் அதையே தமிழக அரசு வாபஸ் வாங்கிட்டு. இவ்வளவு பயமா? எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 2014 2021 வரை 21 முறை தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும். நீங்க கேட்ட 21 முறையுமே இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருந்தாங்க. 21 முறையும் அதே சிபிஐ தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சிபிஐ வேண்டும் என்று சொன்ன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக 2023 சிபிஐ வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் உங்களின் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் சாங்ஷனை நீங்க வித்ட்ரா பண்ணுங்க. இதை விட கோழைத்தனம் இருக்க முடியுமா? நீங்க வீரத்தை பத்தி பேசுறீங்க.